राधे कृष्णा, जय बोलो पंडरीनाथ महाराज की जय। पांडुरंग 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 पाहि माम, पांडुरंग 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 पाहि माम। पंडरीनाथ 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 रक्ष माम, पंडरीनाथ 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 रक्ष माम। पांडुरंग 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 पाहि माम, पांडुरंग 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 पाहि माम। पंडरीनाथ 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 रक्ष माम। जय बोलो पंडरीनाथ महाराज की जय। महायोग पीठे तटे भीमरथ्या, वरम पुंडरीकाय दातुं मुनींद्रैः, समागत्य तिष्ठन्तम् आनंदकंदम् परब्रह्मलिंगम् भजे पांडुरंगम्। जय बोलो पंडरीनाथ महाराज की जय। जय बोलो संत शिरोमणि भक्तराज संत नामदेव महाराज की जय। जय बोलो कैवल्य साम्राज्य चक्रवर्ती संत ज्ञानेश्वर महाराज मावली की जय। जय बोलो इंद्रयाणी माता की जय। जय बोलो महावैष्णव जगद्गुरु संत तुकाराम महाराज की जय। तुकाराम महाराज, अतना आश्चर्यमाग एल्लातियम जयिक्रार, தன்னை அழிக்கணும்னு நினைக்கிறவர்களை சர்வசாதாரணமா ஜெயிக்கிற உலகத்துல ஒரு பெரிய கஷ்டம். சாதாரண ஜனங்களுக்கு தன்னை கஷ்டப்படுத்தவர்களை ஜெயிக்க முடியறதில்லை. ஏன் அப்படின்னா, கஷ்டப்படுத்துறவாளையே நினைச்சுண்டு அவர்கள் பலசாலிகள்னு நம்பிடுறான். ஆனா அப்படி கிடையாது, ஜெயிக்க முடியும். முதல் முதல்ல நிரூபணம் பண்ணவன் பிரகலாதம். இதே பண்ணிருக்க பட் எனக்கு பிரகலாதம். இரண்ய கசிப்பு எத்தனைக்கத்தனை பிரச்சனைகள் கொடுத்தானோ அத்தனைக்கத்தனை சர்வசாதாரணமா ஜெயிச்சான். ஏன்னா அவன் பகவானுடைய நாமத்தையும் பகவானுடைய பலத்தையும் பூரணமா நம்பினான். அவ்வளவு அழகா நம்பிட்டான். அதனால இரண்யக்கசிபுவால ஜெயிக்க முடியல. அதே மாதிரி இப்ப பிரஹ்லாதன் போலவே நம்முடைய துக்காராம். மம்பாஜி என்ன பண்ணி தொலைச்சாலும் ஜெயிச்சுட்டு இருக்கார். தாவரே பாட்டில் உக்காஜி கிருஷ்ணா பட் கூட்டணி போட்டு ஒரு பக்கம் தனி ஒருவனாக துக்கா. மகானந்தா கேஸ் என்னாகும், ஊரே காத்துட்டு இருக்கு. ஏன்னா அவள் ஒரு தேசியாஸ்திரி, அவளுக்கெல்லாம் அவர் ஆசை தானே அடுத்தவாளுடைய அசிங்கங்களை காது கொடுத்து கேட்கக்கூடிய கயமைத்தனம். தான் ஒழுங்கா இருக்கோமா இல்லையா அப்படின்றத விட மற்றவர்களுடைய குற்றம் குறைகளை விலாவாரியா பெருசா பேசுறது. துக்காராம் அவர் பாட்டுக்கு தியானம் பண்ணிருக்கார். மகானந்தா கூப்பிட்டு மறற்றார். மம்பாஜி தாவரே பாட்டில் எல்லாரும் அவர் வீட்டிலேருந்து அப்படி, சரி மம்பாஜி வீட்டிலேருந்து இப்படி ஒரு
என்னமோ தெரியல இப்படி வர அவள். ஆனால் அவளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, துக்காராம் மகாராஜ் ரொம்ப பெரியவர் அப்படின்னு. இவ எப்படி தாண்டி வரும்பொழுது கரெக்டாக கோவில் வாசல்ல மகமாயி நம்ப ஆவலி வந்துட்டா. பார்த்தா, ஏய் நீதானே மகானந்தா, நில்லுடி அங்க. அவருடைய அந்த கமாண்டர் நின்றுட்டா மகானந்தா. என்னது உனக்கு, நீ எப்படியோ இருந்துட்டு போ, உடனே ஒண்ணு மட்டும் எனக்கு சொல்லு, உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதை கொஞ்சம் கேட்டு சொல்றியா, கொஞ்சம் அந்த எகத்தாளமா பேசுறதுல கில்லாடி யாரு, நம்ம மகமாயி ஆவலி. ஓரத்தில் கொஞ்சோண்டு மனசாட்சி இருந்தால் கேட்டு நீயே கேட்டுட்டு சொல்லு, நீ ரெண்டு நாள் ஏதோ வந்தாய் ஆடினாய் பாடினாய் அதெல்லாம் இருக்கட்டும், எங்க ஓரத்தில் என்னோட புவா உன்னை ஆசையோட பார்த்தாரா, பொடி போக்கத்தவளே, நான்லாம் அத்தனூடு வயசுலேருந்து அவர் கூட இருக்கேன், என்ன தெரியுமா, அவருக்கு எனக்கு முன்னாடி ஒரு மனைவி இருந்தா, குணவதி அழகி, அப்ப அவர் இன்னும் சின்ன பையன், அவளுக்கு இந்த ஆஸ்துமா இல்லை அந்த வியாதி உண்டு, அவளால் தாம்பதியம் வச்சுக்க முடியாது, என்ன வச்சுக்க கூடாதுன்னு வைத்தியர் சொல்லிட்டார். எல்லா வயசு அப்ப எங்க புவாக்கு அப்படி இருப்பார், என்ன துக்கா சேட் மார்க்கெட்ல போய் விசாரிச்சுப்பார், தலையில அவர் அந்த டர்பன்லாம் கட்டிண்டு பட்டு வேஷ்டி கட்டிண்டு பட்டு சொக்காவெல்லாம் போட்டுண்டு தோளில் துண்டு போட்டுன்னு வந்தாருன்னா ஊரே கையெடுத்து கும்பிடும் தெரியுமா. அந்த சமயத்திலேயே மனைவிக்கு சமம் வந்துடப்படாதேன்னு சொல்லிட்டு கோவிலில் வந்து படுத்துப்பாருடி அவர். எப்படிப்பட்டவர் தெரியுமா புவா, அவர் மயங்கிற மாதிரி உலகத்தில் ஒருத்தியும் கிடையாதுடி, உன்ன மாதிரி ஒருத்தி அப்பயே மயங்கி பார்ப்பார், அதுக்கெல்லாம் இதோ நீ யாரோட கூட்டணி சேர்ந்திருக்கியோ அந்த மம்பாஜி தாவரே பாட்டில் கிருஷ்ணா பட்டு உக்காஜி இந்த மாதிரி கேன கிருக்கணுங்க வேணா மயங்குவானுங்க, என் புவாலாம் அப்படிப்பட்டவர், இனிமேல் உன்னை இந்த கோவில் பக்கம் பார்த்தேன் கொண்டுடுவேன். அவ என்ன அவ பாண்டங்கனே மிரட்டுறவ, இவளைய விட்டுருவா, ஜாகிரத அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் அப்படியே பிரமிச்சு போய் நின்று பார்க்குறேன்னா என்ன தைரியம், வீதியில் நின்று என்ன தைரியமாக பேசுகிறா, அப்பா அவங்கிட்ட உண்மை இருக்கு, எப்படி பேசுகிறா அவள், அசந்து போகிறா, துக்காவியை பார்த்துருக்காள் இவள், இவ்வளோ நடந்த பிறகு கூட அவர் அசரலை அழலை புலம்பலை நான் என்ன பண்ணுவேன் என் மேலே பழி சொல்லிட்டே, ஒன்றும் இல்லை பாட்டுக்கு நின்னார் அதே மாதிரி இங்கே இவ. அதுக்குள்ள பாதிரி கிருஷ்ணா பாட்டு, ஏய் ஆவலி, ஏய் என்ன, அவ ஜீஜாயின் தான் கூப்பிடும், ஆவலின்னு கூப்பிட மாட்டான், துக்கா மட்டும் தான் ஆவலின்னு, ஏய் என்ன யார்கிட்ட வந்து கத்துறாய், ஏய் நீ எதுக்கு அவளை மிரட்டுற, ஓம் புருஷன் பண்ணத, ஏய் ஏன் புவாவை பத்தி ஒரு வார்த்தை பேசின, பார்த்த பெரிய கல் எடுத்த மண்ட மேல போட்டுருவேன், அவன் அலறிட்டான், அவ கோடாரி எடுத்து மம்பாஜி விட்டு கதவை பொழந்துவ, இவ அதுக்கெல்லாம் அசர்றாளா, கல்ல தூக்கிட்டா பாறாங்கல்ல போடாந்தண்டா, போட்டுருவேன் தலை மேல, ரெண்டு பேர் தலையிலையும் போட்டுருவேன்னுட்டா, ஆச்சரியமா பாக்குறா மகானந்தா.
ஆண்கள் இடத்துல அப்படி மயங்கி அவர்கள் இவகிட்ட மயங்கி அப்படி ஒரு கிண்டலா அவளை கேலி பேசுவாள். இப்படி ஒரு தைரியமா மண்டமலை கல்ல போடும்ல யாரும் சொல்ல முடியாது. ஓடி போயிட்டான் கிருஷ்ணா படன்னு இவளை பத்தி தெரியுமே. அதுக்கு மேல இருந்தா ஊர்ல பேர் கேட்டு ஓடி போயிட்டான். கழுதிக்கு ஓரம் போட்டா போ. பஞ்சாயத்துல ஒழுங்கு மரியாதையா பேசுறாய் நாளைக்கு. நீ உள்ளத சொன்னா போதும், புரியறதோ அப்படின்னு சொல்லிட்டு இவ போயிட்டா. அவ அப்படி போயிட்டு மகானந்தா அப்படியே என்ன ஒரு தைரியம் இந்த பெண்ணுக்கு, துக்கா மனைவி இல்லையா, அதனாலதான் இவ்வளவு தைரியம். ஊர்ல ஒருத்தர் கூட என் பக்கத்துல வரலையே பேசும்பொழுது. கிருஷ்ணா பட்டும் ஓடி போயிட்ட, நம்மள தான் மிரட்டுறானுங்க, இவகிட்ட ஒண்ணும் செல்லுபடி ஆகலையே அப்படின்னு நினைச்சுட்டு அவளுக்கு ரொம்ப ஆசையா இருந்து உள்ள போய் விட்டலனை பார்க்கணும். சரி, இவ வேற திட்டிட்டு போயிட்டாளே. அப்படி ஆவலி வந்து அவ வீட்டுக்கு நுழையிற வரைக்கும் பார்த்தா. ஆவலி திரும்பி பார்க்கவே இல்லை, அவ பாட்டுக்கு போயிட்டா. சரி, ரெண்டடி எடுத்து வச்சிருப்பா. கோவிலேருந்து துக்கா வெள்ள வர, மகானந்தா ஆமா எப்படி இருக்காய், போ உள்ள போய் பாண்டரங்கனை பாரு. அன்னைக்கே காணாம போயிட்டான்ல, வந்துட்டான் ஜம்முனு வந்துட்டான். எது ஆஷாடி ரொம்ப குஷியா இருக்கான். நீ போ, நீ போய் உள்ள போய் பாண்டரங்கனை பார்த்து நன்னா மனசால பிரார்த்தனை பண்ணிக்கோ. உனக்கு என்ன வேணுமோ கேளுமா, நடத்தி கொடுப்பான். என்ன பாண்டரங்கன் உனோட ஆட்டம் பாடுறதுக்காக காத்துட்டு இருக்கான். அவர் சாதாரணமா பேசிட்டு இருக்கார். நாளைக்கு பஞ்சாயத்து இருக்கு, அதெல்லாம் அவருக்கு என்ன அவளை ஆச்சரியமா பாக்குறா. என்ன ஒரு கல்மஷம் இல்லாத ஒரு மனசு, என்னாலதான் இவ்வளவு பிரச்சனை அவரு காணணும். இப்ப உள்ள போய் பாண்டரங்கனை பாருன்றார், ஆடுன்றார், பாடுன்றார். ரொம்ப அதிசயமா இருக்கு அவளுக்கு. சொல்லிட்டு துக்கா பாட்டுக்கு போயிட்டா. கோவில் போகலாமா வேண்டாமான்னு யோசனை, துக்காவை பார்த்தாச்சு அது போதும் அப்படின்னு சொல்லி அழகா அவள் போயாச்சு. அழகா அந்த பஞ்சாயத்து ஊரே கூடியிருக்கு. காணோபா, மகஜி, பந்த் காக்கா, நாவ்ஜி, சந்தாஜி எல்லாரும் துக்கா வீட்டுக்கு வந்துருக்கு. ஆவலி சொல்றோம், நான் வரேன். அப்ப மகஜி பந்த் காக்கா அங்க லேடி சொல்லி அவ வராள, இந்த மகானந்தாவும் அவ கூட இருக்கக்கூடிய அந்த இவளும் வராள, அப்ப நானும் வரேன். துக்கா சொன்னா, யாரும் எனக்காக பேச வேண்டாம், என்ன நடந்ததுன்னு பாண்டுரங்கனுக்கு தெரியும், எனக்கு தெரியும். துக்காராம் ரொம்ப தெளிவா இருக்கார். நான் பேசுறேன், என்ன நடந்தது நான் உள்ளபடி சொல்ல போறேன், யாரும் பேச வேண்டாம். ஆவலி பார்த்தா அவருக்கு ரொம்ப நம்பிக்கை மேல. இவர் இவருக்கு அவ்வளவு அழகா பேசுவார். அவர் ரொம்ப தெளிவா இருக்க, முகத்துல அப்படி ஒரு சாந்தம், அப்படி அமைதியா பாக்குற. ஆவலி நீ வர வேண்டாமா, நான் பேசிக்கிறேன். சரியா, நான் பேசுறேம்மா, நீ ஒன்னும் கவலைப்படாது. சரியா, ஆவலிக்கு அழுகே வந்துடுத்து. இப்படிப்பட்ட மனுஷனை போய் என்னெல்லாம் சொல்றான். அதுக்குள்ள அந்த பஞ்சாயத்துக்கு வந்தாச்சு. ஊரே திரண்டிருக்கு. அந்த மகானந்தா, அப்ப கூட இருக்கக்கூடிய அந்த லேடி வந்தாச்சு. மந்தாஜி, தாவரே பாட்டல், கிருஷ்ணா பட்டு, உக்காஜி, இந்த கூட்டம் எல்லாம் வந்தாச்சு. எல்லாரும் வந்தாச்சு. அப்ப முதல்ல பஞ்சாயத்து சொன்னா, துக்கா நீங்க சொல்லுங்க. முதல்ல துக்கா சொன்னார், எப்பொழுதுமே இந்த மாதிரி பஞ்சாயத்தில் புருஷால தான் கேட்குறது,
நான் பாதிப்பு என்னமோ ஸ்திரீகளுக்கு தான். முதல்ல அவ பக்கத்து நியாயத்தை கேளுங்கோ. ஏன்னா பல சந்தர்ப்பங்களில் நிறைய தவறுகளில் புருஷன் தப்பிச்சுடுறான். மாட்டின் முழிக்கிறது ஸ்திரீகள் தான். அதனால் முதல்ல அந்த அம்மா சொல்லட்டும். அவ சொன்னா, இல்லை முதல்ல நீங்கள் சொல்லுங்க, எங்களுக்கு உங்களை பற்றி தெரியும். இதே பஞ்சாயத்தில் நீங்கள் எவ்வளோ விஷயங்கள்லாம் பார்த்துருக்கலாம், முதல்ல நீங்கள் சொல்லுங்க. துக்கா சொன்னார், இந்த மாதிரி வந்தா ஏதோ கர்ம வினைனாலே அவள் அந்த அவளை வேசின்னு சொல்ல மாட்டேங்கிறது துக்கா. அவள் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கா. என்னாலும் ஹிருதயம் சுத்தமானது தானே, ஆத்மா வந்து பரம பவித்திரமானது தானே. அவ கோவிலுக்கு வந்தா பாண்டரங்கனுக்காக அவ ஆடினா பாடினா. நம்ம மாவுளியோட அபங்கு பாடினா கோபி பாவத்துல, அது சிங்கார ரசம். பாண்டரங்கனுக்காக அவ்வளவு அழகா ஆடினா பாடினா. நான் இன்னும் சில அபங்கம் எல்லாம் சொல்லி கொடுத்தேன், அதுக்கும் அவ அழகா ஆடிப்பான. பாண்டரங்கன் ரசிச்சான். தான் நடந்தது. ரெண்டு நாள் வந்தா, அதுக்கப்புறம் ராத்திரி நிவேதனத்தை கொண்டு வந்தா கோவில் சரி திறந்தேன். அவளுடைய பக்திக்கு வசப்பட்டு கோவிலை திறந்தோம். அங்கேயும் அவள் நிவேதனம் விட்டு அவள் பாட்டுக்கு ஆடினா பாடினா. அதுக்குள்ள வெளியிலிருந்து யாரோ சில பேர் கத்தினா. உடனே மம்பாஜி, நாங்க தான் நாங்க தான். ஏன்னா ரங்க மகாலான்னு அது கோவில், சிங்கார ரசம், ஆட்டம் பாட்டம். துக்கா அப்படி தலையை நிமிந்து பார்த்தார். ஆமா, ஆட்டம் பாட்டம் இதெல்லாம் பாண்டரங்கனுக்காக தானே. உலகத்துல இந்த கலைகள் எல்லாம் பகவத் அனுபவத்துக்காகத்தானே. ஆமா, சிங்கார ரசம் மாவுளி கோபி பாவத்துல பாடினா கோபிகைகள் எவ்வளவு வசத்தி. ஏன் கோபிகள் படிச்சாதான் ஒத்துப்போமா? நம்ம காலத்துல இருந்தா இருக்காளே கோபியா ஆடினா பாடினா பாண்டரங்கன் முன்னாடி. மகானந்தா கண்கள் இருந்து கண்ணீர் வழியிறது. சே, கோபியா நானா? நான் எங்க கண்ணனுக்கு அலைஞ்சேன். உடனேயே அதுக்குள்ள ஆவலியும் வந்துட்டாங்க. இந்த தலையில முக்காடெல்லாம் போட்டு பஞ்சாயத்தாச்சு. அதுக்குள்ள மகானந்தா, மகானந்தா நீ சொல்லுமா? அவ சொன்னா, முடிய எல்லாரையும் பார்த்தா வந்தா. முதல்ல துக்காராம் காலில் வந்து நமஸ்காரம் பண்ணி என்ன மன்னிச்சுடுங்க, நீங்க ரொம்ப பெரியவர், நான் ரொம்ப சாதாரணமானவர். உலகத்தில் முதல் தடவையா என்னையும் ஒருத்தியா மதிச்சது இவர் தான். பஞ்சாயத்து பார்த்தோம்னா உலகத்துல எல்லாரும் என் உடம்பு என் இளமை இதோ இங்க கூட எத்தனையோ ஆண்கள்லாம் வந்து இப்ப கூட என்ன ஒரு மாதிரிதானே பார்த்துட்டு இருக்கா. பணம் இருக்கிறவன் என்ன இடத்துல வர முடியாது, மற்றவன் தூரத்துல இருந்து இது ஒரு சாக்கா வச்சுட்டு இங்கேயும் பல ஆண்கள் என்னை பார்க்குற பார்வை எனக்கு தெரியறது. நிறைய பேர் நிஜமாவே அதுக்கு தான் வந்திருந்தான். அட்லீஸ்ட் அவளுடைய வீட்டுக்கு தான் போக முடியல. இங்க வந்திருக்கா, இந்த அழகையாவது இப்படியாவது ரசிக்கலாம். அது என்னதை சொல்ல முடியும், அப்படிதான் அவளுக்கு தெரியறது. சில ஆண்கள்லாம் உடனே பார்வையெல்லாம் மாத்தி நாங்க பார்த்து இங்க பார்த்து இன்னும் பண்றா சொல்றா. நான் அவரோட ஏகாந்தமா அந்த கோவில்ல காத்தால சாயங்காலம் ரெண்டு நாள். ஆனா அவர் என்னுடைய அபங்க கேட்டுட்டு, எனக்கு அந்த அபங்க எல்லாம் தெரியாது, சிங்கார ரச கானமா பாடினேன். அவர் என்ன சரஸ்வதி கிருபா கடாட்சம்னு என்ன நமஸ்காரம் பண்ணார். திருப்பி சாயங்காலம் போகும்பொழுது ருக்குமாயி தேவி மாதிரியே இருக்கேன்னு சொன்னார்.
என்னெல்லாம் வந்து தெய்வஸ்தானத்துலலாம் யாரால் பார்க்க முடியும்? மனசில் பக்தி இருக்கிறவர்களால் மட்டும்தானே. உண்மையாக சொல்லணும்னா பணம் வாங்கிண்டு இவர் பேரை கெடுக்கிறதுக்காகத்தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் நான் தோற்று போயிட்டேன், என்னால் இவரை ஒன்றும் பண்ண முடியலை, அவ்வளோதான். அவர் என்னை ஏறெடுத்து கூட பார்க்கல. உடனே தாவரை பிள்ளைங்க கத்தியை வச்சு அப்படி மிரட்டுறோம். அதுக்குள்ள சிரிச்சா, என்ன இப்போ ஆவலியை பார்த்துட்டா இல்லையா? ஆவலியுடைய வார்த்தைகள்ல இருந்து அவருக்கு ஒரு தைரியம் வந்துடுச்சு. யாராவது என்னை வெட்டி போட்டாலும் எனக்கு கவலை கிடையாது, என் மனசில் நிம்மதியாக நான் உள்ளதை உள்ளபடி சொல்லணும்னுட்டான். அவனுக்கு ரொம்ப கோபம் வர்றது, இடுப்பில் கத்தியை மறைச்சி வச்சு வச்சு மிரட்டுறான். இவருக்கா அடி வைத்த கலக்கிறது யாரு? மம்பாஜிக்கு. அதுக்குள்ள கிருஷ்ணா பட், இல்லை இல்லை இவன் இந்த ஆவலி மர இந்த ஜிஜாயி மிரட்டினா, அதனால தான் அப்படி தப்பு தப்பா உளறா அவ. உடனே சொன்ன, ஜிஜாயி மாத்தா தான் எனக்கு தைரியம் கொடுத்தா. அவர் போய் சொல்றார், ஆமா ஆவலி மாதானே திட்டினா, ஜிஜாயி மாத்தானே திட்டினா, என் கணவர் உன்னை பார்த்துருக்காம கேட்ட அவ்வளோதான். ஆனால் அவளுடைய தைரியம் தான் இன்றைக்கி நான் பஞ்சாயத்தில் உள்ளதை உள்ளபடி சொல்கிறேன். அதனால் எல்லாரும் நான் மன்னிச்சிடுங்கோ, துக்காராம் என்னிடத்தில் ஒரு துளி கூட தப்பாக நடந்துக்கல, கோவிலில் கூட அவர் பக்தி பூர்வமாக தான் இருந்தார், என்னிடத்தில் மயங்கலை. அசந்து போயிட்டா எல்லாரும். தாவரே பாட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மம்பாஜி கட்டுப்பாயிட்டார். பின்ன அவர் கூட டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த பஞ்சாயத்துக்கு முன்னாடி அந்த மனுஷன் துக்காத எங்கேயோ பார்த்துட்டு, நீங்கள் நாளைக்கு ஒத்துண்டே பஞ்சாயத்தை ஒத்துக்கணும், உங்களுக்கும் அவளுக்கும் விவகாரம் இருக்குன்னு ஒத்துக்கணும், இல்லைன்னா நான் தீ குளிச்சிருவேன் தெரிஞ்சதா, அப்படி மிரட்டினார். ஏன்னா துக்காக்கு ஜீவகாருண்யம் ஜாஸ்தி, அதனால் கட்டாயம் ஒத்துன்றுவார் அப்படின்னு இவர் நினச்சுட்டார். துக்கா அப்போ ஒன்றுமே சொல்லலை. இப்போ உடனே அவர் பார்த்தார், எல்லாமே பொய்யா இருக்கு, இங்கெல்லாம் ஏமாத்தா இருக்கு, நான் தீ குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். துக்கா அதுக்கு பதிலே சொல்லலை. ஐயோ நீங்கள் தீ குளிக்க வேண்டாம் அப்படின்லாம் சொல்ல, அவர் ஒன்றுமே சொல்லலை. ஏன்னா அவர் ஏதோ எமோஷனல் உள்ளார், அதுக்கெல்லாம் போய் துக்கா ரெஸ்பாண்ட் பண்ணுவார்னு. உடனே தாவரே பாரு கிருஷ்ணா பட்லாம் பயந்து போட்டாவா, எப்படியாவது இந்த சீன்லேருந்து தப்பிக்கிறதுக்காக, சுவாமி நீங்கள் தீ குளிச்சா அவங்களுக்கு ஒரு சமாதி கட்டிடுறோன்ட்டு அரைஞ்சு போயிட்டார் அவர். அதுக்குள்ள பஞ்சாயத்து சொன்னால் துக்காராம் மேலே ஒரு குத்தம் இல்லை, மகானந்தா உனக்கு தான் ஃபைன், பஞ்சாயத்தில் நீ வந்து தண்டனையாக பணம் கட்டணும்னா. துக்காராம் சொன்னார், விட்டுருங்கோ, அவள் ஒத்துட்டா இல்லையா, என்னமோ அவளை யாரோ பயமுறுத்திருப்பா, விட்டுருவோம், டிரைவர் செஞ்சு மன்னிச்சு விட்டுடுங்கன்னு. எல்லாரும் பார்க்கும் பஞ்சாயத்துக்காரர் சொன்னார், சரி துக்காராம் மகாராஜ் உங்களுக்காக நாங்கள் விட்டுருவோம். இது என்ன ஆச்சுன்னா, யார் பணம் கொடுத்து என்ன பண்ண சொன்னான்ற விஷயம் எல்லாம் விட்டுட்டா. பஞ்சாயத்தில் துக்காவுக்கு இதுக்கு சம்மதம் இருக்கான்னு மட்டும்தான் அவள் மெயினாக பார்த்தா. உடனே பஞ்சாயத்து சொல்ல, துக்காராம் தோஷம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லியாச்சு. எல்லாரும் இவரோட தீ குளிக்க போறேன்னா சொன்னார். அப்புறம் அவர் பார்த்தார், நிஜமாவே இவளாலே நம்மளை தீ குளிக்க வச்சிருவாளாம் பயந்து போய், தனக்கு தானே சிவபெருமான் வந்த மாதிரி, அவன் என் பக்தன், அவன் தீ குளிக்க கூடாது, அவன் வாழணும்னு சொல்லிட்டு அவரே அந்த சாமி ஆடி மயங்கர மாதிரி சினிமாத்தனம்லாம் பண்ணார். அதுக்குள்ள சிஷியாலாம் அவர் அழிச்சுட்டு போயிட்டா. பஞ்சாயத்து எல்லாரும், துக்காராம் மகாராஜ் எங்களை மன்னிச்சிடுங்க, இந்த மாதிரி பஞ்சாயத்து வழி இல்லை. அவர் சொன்னார், ஒரு தப்பும் இல்லையே, நியாயம் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே எல்லாரும் அவாவா கிளம்புற, ஆவலி பார்த்தா மகானந்த கையை பிடிச்சி இழுத்துட்டு போற, தர தர தரன்னு மகமாய் இழுத்துட்டு போனா டன் டரன் 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 டன் டம், அதுதான் நாளைக்குதான் ராதே கிருஷ்ணா.
भजे पांडुरंगा, भजे पांडुरंगा, भजे पांडुरंगा, भजे पांडुरंगा। चंद्रभागा तीरे भजे पांडुरंगा, चंद्रभागा तीरे भजे पांडुरंगा। नामदेव स्मरणे भजे पांडुरंगा, नामदेव स्मरणे भजे पांडुरंगा। ज्ञानदेव माऊली भजे पांडुरंगा, नाम ज्ञानदेव माऊली भजे पांडुरंगा। इंद्रयाणी तीरे भजे पांडुरंगा, इंद्रयाणी तीरे भजे पांडुरंगा। तुक्का हृदय संचारी भजे पांडुरंगा, तुक्का हृदय संचारी भजे पांडुरंगा, 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 भजे पांडुरंगा। जय बोलो पंडरीनाथ महाराज की जय। जय बोलो इंद्रयाणी माता की जय। जय बोलो संत शिरोमणि भक्तराज संत नामदेव महाराज की जय। जय बोलो कैवल्य साम्राज्य चक्रवर्ती संत ज्ञानेश्वर महाराज मावली की जय। जय बोलो महावैष्णव जगद्गुरु संत तुकाराम महाराज की जय। राधे कृष्णा।